நீங்க பார்க்க போது பார்ட் 27 எக்சர்சைஸ் 8.5 தேர்ட் சம் பார்க்கலாம். டி ஸ்கொயர் பிளஸ் 14 டி பிளஸ் 49 ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 7 எக்ஸ் 4. இத கூட நம்ம 4 இ பவர் 0 எக்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இ பவர்ல வந்ததான் பர்டிகுலர் இன்டெகிரல் இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பி ஸ்கொயர் பிளஸ் 14 பி பிளஸ் 49 ஈக்குவல் டு 0. இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், பி பிளஸ் 7 பி பிளஸ் 7 மல்டிப்ளை பண்ணா 49 ஆட் பண்ணா 14 ஈக்குவல் டு 0. சோ பி ஈக்குவல் டு மைனஸ் 7 மைனஸ் 7. சோ ரிப்பீட்டட் ரூட் கிடைக்குது இல்லையா. இப்ப நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரிப்பீட்டட் ரூட்டா இருந்தா ஃபார்முலா ஏஎக்ஸ் பிளஸ் பி இ பவர் எம்எக்ஸ். இதுல போன கிளாஸ்லயே பார்த்தோம், நம்ம அந்த சைடு எழுதியிருந்தோம். பட் இப்ப இங்க இடையில இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் மட்டும் எழுதிக்கிறோம். இப் த ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங் அண்ட் ரியல் அப்படின்னா இ பவர் ஆல்பா எக்ஸ் தென் அது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போயிடுது இல்லையா. A e power m1x plus b e power m2x. If the roots are repeated, ax plus b e power mx. இப்போ நமக்கு இங்க ரிப்பீட்டடா இருக்கனால ax plus b e power mx னு இருக்கும். So this is equal to ax plus b e power minus 7x. So இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பர்டிகுலர் இன்டெகிரல்ல 1 இங்க மூணு கண்டிஷன், எஃப் ஆஃப் ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0, அடுத்தது எஃப் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு 0 இங்க டி மைனஸ் ஆல்பா மட்டும்தான், ஏன்னா ஒரே ரூட் தான் ஆல்பா, ஒரே ரூட் தான் கிடைச்சிருக்கு. அப்ப டி மைனஸ் ஆல்பா, இங்க ஆல்பா ரெண்டு ரூட் ரிப்பீட்டட் ரூட்டா இருந்தா டி மைனஸ் ஆல்பா ஹோல் ஸ்கொயர். இங்க வந்து பவர் 1, இங்க பவர் 2, அப்படி இருக்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் ஆல்பா எக்ஸ். சோ இந்த மூணு கண்டிஷன்ல நமக்கு இந்த தேர்ட் கண்டிஷன் ஆப்டா இருக்கு. அப்போ 1 பை இங்க டி மைனஸ் டி பிளஸ் 7 ஹோல் ஸ்கொயர் தென் இ பவர் மைனஸ் 7x. இது புதிய கண்டிஷன் வந்து அங்க இருக்கு. இது ஆக்சுவலா அதை எடுத்து நீங்க எழுதிக்கணும். நான் வந்து இந்த கொஸ்டின் மட்டும் இங்க எழுதிருக்கேன். ஈக்குவல் டு இப்ப இதை நீங்க அப்ளை பண்றேன், அப்ளை பண்றப்போ 0 ஆயிரும். ஏன்னா மைனஸ் 7 நீங்க அப்ளை பண்ணா மைனஸ் 7 பிளஸ் 7 0 ஆயிரும். 0 ஆகுதுனால நம்ம இந்த கண்டிஷன் எடுத்திருக்கோம். அப்ப இதுல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் ஆல்பா எக்ஸ். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் ஆல்பா எக்ஸ் கூட என்ன வரும், மைனஸ் 7x. சோ இது வந்து பர்டிகுலர் இன்டெகிரல்ல 1. நெக்ஸ்ட் பிஐ 2 எழுதணும். பிஐ 2 ஈக்குவல் டு தி சேம் 1 பை இங்க 4 தனியா இருக்குல்ல, சோ இங்க 4 தனியா இருக்கு, தென் 1 பை டி மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு 1 பை டி பிளஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். இதை இப்படி எழுதிக்கலாம், இதுவே எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் பிளஸ் 14 டி பிளஸ் 49 0 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
we check the answer for that. So for the the last one, 4/49 correct. Then x squared by 2 e power minus 7x also correct. Then ax plus b
e power minus 7 is correct. This is correct. So last time the 3 number add for it. Clear? Add for it number y equal to cf plus particular integral 1 plus particular integral 2. So cf now in the case ax plus b e power minus 7x plus x squared by 2 e power minus 7x plus 4 by 49. So this answer we are getting. இங்க வந்து y equal to இருக்கு. So இது நீ கவனமா பார்க்க வேண்டியது இங்க ரெண்டு டேர்ம் வருது. So pi1 pi2 characteristic வந்து repeat ஆயிருந்தா ax plus b e power mx. Then pi1 இது repeated root ஆ இருக்கனால d plus 7 whole square வருது. அப்ப இந்த third condition x square by 2 e power alpha y. ஒரே ரூட்னா second condition. டூ ரூட்னா ஐ மீன் ரிப்பீட்டட் ரூட்னா இந்த கண்டி இந்த டேர்ம் வந்து சூஸ் பண்ணணும். தென் பி ஐ டூ எடுக்கிறோம். இங்க டேர்ம் இல்லை அப்படிங்கிறப்ப இ பவர் ஜீரோ எக்ஸ் போட்டு இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா யார் கிட்டே 4 by 49. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.